டெல்லியின் காணொலி வாயிலாக காவிரி ஒழுங்காற்று கூட்டம் நடைபெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றம் கூறியபடி 12,500 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பாக வலியுறுத்தப்பட்டு வருவதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 15 நாட்களுக்கு 5,000 கனஅடி வீதம் கர்நாடகா தண்ணீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் இந்த 15 நாட்கீடு நாளையுடன் முடிவடைகின்றது. இந்நிலையில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு வாரியம் தற்பொழுது காணொலி வாயிலாக நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழக அரசு சார்பாக 12,500 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதே போன்று தமிழகம் சார்பாக என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன, அது குறித்தான தகவலையும் பதிவிடுங்க. வணக்கம் ராம்குமார். காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வினாடிக்கு 12,500 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாசன ஆண்டான ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை மொத்தமாக 123.14 டிஎம்சி நீர் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும். ஆனால் சுமார் 40 டிஎம்சி மட்டுமே கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது. 83 டிஎம்சி தண்ணீர் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு விவசாயிகளின் தண்ணீர் தேவை, வாடும் பயிர்களை கருத்தில் கொண்டு காவிரி ஆணையத்தின் தரவுகள் அடிப்படையில் நீரின் அளவை குறைக்காமல் திறந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அக்டோபர் மாதம் திறக்க வேண்டிய 20.22 டிஎம்சி நீரை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன், திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் சுப்பிரமணியம் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலுவை தொகையாக 7 டிஎம்சி நீரையாவது உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வினாடிக்கு 12,500 கனஅடி நீரை திறந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.